கொல்கத்தாவில் நேற்று இரவு ரயில்வே கட்டட அலுவலகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் கொல்கத்தாவின் ஸ்டாண்டர்ட் ரோட் பகுதியில் கிழக்கு ரயில்வேயின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது பல அடுக்குமாடி கட்டடமான இந்த அலுவலகத்தில் நேற்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் பதிமூன்றாவது தளத்தில் திடீரென தீப்பற்றியது தீப்பற்றிய தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு படையினரும் மீட்புக் குழுவினரும் அப்பகுதிக்கு விரைந்தனர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது தீயணைப்பு படை வீரர்கள் நான்கு பேரும் ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு பேரும் மாநில காவல்துறையைச் சேர்ந்த துணை ஆய்வாளர் ஒருவரும் தீயில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த தீ விபத்தில் ரயில்வே அதிகாரி ஒருவரும் ஊழியர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாலை நேரம் என்பதால் அலுவலகத்தில் குறைவான எண்ணிக்கையில் பணியாளர்கள் இருந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரவு பதினோரு மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கவும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலும் இந்த தீயுபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்ட மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர்களது குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்